ஆன்மீக தகவல்ல இன்னைக்கு நாம பார்க்க கூடியது அதாவது மந்திரம் யந்திரம் அடுத்து பார்த்தீங்கனா தந்திரம்னு சொல்லுவா மந்திரம் யந்திரம் தந்திரம் நமக்கு दृष्टिகள் போறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான விஷயம் தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் இது என்னது பாப்போம் நமக்கு நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணும்போது दृष्टिகள் தேடி வரும் நிறைய பாத்துக்கங்க குழந்தைகள்னா யாராவது வந்துட்டு போவா உடனே அன்னைக்கே அழுக ஆரம்பிச்சிரும் கீழ விழ ஆரம்பிச்சிரும் யோடாடாடாடாடா இந்த दृष्टि நிறைய தாக்கிண்டே இருக்கு எத்தனை தடவை தான் दृष्टि எடுத்தாலும் பத்தாது இல்லையா இந்த மாதிரி தொழில் ஸ்தாபனங்கள்ல அந்த மாதிரி நிறைய இருக்கும் சார் எல்லா ஜாதகமும் நன்னா தான் இருக்குன்னு எல்லாரும் சொல்றானே எங்களுக்கு என்னமோ ஒன்னு அபிவிருத்தி ஆகவே முடியல சார் அப்படிங்கிறதுக்கு நிறைய காரண காரியங்கள் இருக்கு அப்படி இருக்கறத நாம என்ன பண்ணணும் அத தான் இன்னைக்கு ஆன்மீக தகவல்ல பார்க்க போறோம் மந்திரம் யந்திரம் தந்திரம் அதாவது மந்திர பிரயோகத்துல அவ்வளவு சக்தி இருக்கு ஒரு மந்திரத்தை நீங்க விடாது கேட்டுட்டேனா அதோட வைப்ரேஷனே gives good vibration சொல்லுவா அந்த வைப்ஸே பார்த்துட்டேனா ரொம்ப அற்புதமா இருக்கு காலையில டெய்லி விஷ்ணு சஹஸ்ரநாமம் போட்டுட்டு பாருங்க காலையில லலிதா சஹஸ்ரநாமம் போட்டுட்டு பாருங்க காலையில வீட்ல சுப்ரபாதம் போட்டுட்டு பாருங்க உங்களுக்கு அவ்வளவு மாற்றங்கள் தெரியும் எத்தனையோ வீட்ல கந்த சஷ்டி கவசம் எவ்வளவு மாற்றம் தெரியுது இல்லையா சரி அது ஒரு பக்கம் இருக்கட்ட அப்ப மந்திரத்துக்கு பலன் அதிகம் சரி இன்றைய தினத்துல இந்த மாதிரி மந்திரம் இந்த மந்திரம் என்ன சொல்ல வேண்டும் அதே மாதிரி யந்திரம் இந்த யந்திரம் அப்படிங்கறது பார்த்தா இன்னைக்கு போன் இருக்கு நம்ம போன் இருக்கு இல்லையா இந்த போனுக்குள்ள இருக்குறது பார்த்துட்டேல அப்படினு சொன்னா ஒரு வகையான யந்திரம் தான் நீங்க பாத்தீங்கன்னா காப்பர்ல இருக்கும் அது அழகா அத வந்து மதர் போர்டுன்னு சொல்வாங்க அழகா வந்து அத டிசைன் பண்ணிருப்பாங்க சிஸ்டத்துல எல்லாம் இருக்க கூடியது இந்த மாதிரி யந்திரத்துக்கு அவ்வளவு மகிமை உண்டு ஒண்ணு ரெண்டாவது பார்த்துட்டா தந்திரம் தாந்திரீக பிராயச்சித்தத்துக்கு சீக்கிரமா பலன் கிடைக்கும் இன்னைக்கு இந்த திருஷ்டியை போக்குறதுக்குள்ளான ஒரு விஷயம் தான் நம்ம பார்க்க போறோம் சிகப்பு துணி வாங்கி வச்சுக்கோங்க ஒண்ணு அடுத்தது பார்த்துட்டேன்னா ஒரே ஒரு யந்திரம் சின்னதா இத்தனூண்டு யந்திரம் என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா துர்கா யந்திரம்னு சொல்லுவா அப்படி இல்லை அப்படின்னு கேட்டா சூழினி துர்கா யந்திரம்னா கடையிலேயே சின்னதா கிடைக்கும் அப்படி அந்த சூழ்நிலை துர்க்கா காப்பர்ல சின்னதா வாங்கிக்கோங்க அப்படி வாங்கிட்டு அந்த காப்பர்ல வாங்கின யந்திரத்தை அழகா அதை வச்சுட்டு ஒரு காயினை வச்சுட்டு லேசா குங்குமத்தையும் வச்சுட்டு யாரு குழந்தைகளும் அந்த குழந்தைய அழகா திருஷ்டி சுத்தி போடணும் துர்கா பரமேஸ்வரி மந்திரம் என்ன சொல்லணும்னா உங்களுக்கு தெரிஞ்ச துர்கை மந்திரத்தை சொல்லுவோம் அப்படி துர்கையை சொல்லி மந்திரத்தை சொல்லி சுத்திலையும் அந்த யந்திரத்தை வச்சு திருஷ்டி எடுத்து அந்த சிகப்பு துணியில கட்டி அந்த சிகப்பு துணியில கட்டி அதை கொண்டு போய் ஓடுற ஜலத்துல விட்டுறது ரொம்ப விசேஷம் ஓடுற ஜலத்துல விடுறது ரொம்ப விசேஷம் இது வெள்ளிக்கிழமையை தவிர மத்த எப்ப வேணா பண்ணுவோம் குங்குமம் காப்பர்ல சின்ன யந்திரம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காசு சிகப்பு துணி அழகா சுத்தி கட்டி கொண்டு போய் போடணும் இது வீட்டுல வந்து குழந்தைக்கு ஒரு யந்திரம் அம்மா இருந்தா அம்மா அப்பா இருந்தா அப்பா எத்தனை பேர் இருக்காளோ அத்தனை பேருக்கு அந்த யந்திரங்களை போட்டுக்கிறது ரொம்ப நல்லது அந்த காலத்துல அந்த யந்திரத்தை அழகா எழுதி போடுறது சப்போஸ் ஒருவேளை எனக்கு அந்த யந்திரம் வேணும் அப்படின்னு நினைச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் 739-739-4829 வெளியூரில் இருக்கிறவ வெளிநாட்டில் இருக்கிறவாளு கூட கொரியர்லாம் அனுப்புகிறான் ஸோ அழகா நீங்கள் அதை வாங்கிக்கலாம் 739-739-4829 ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடிய அந்த காப்பரில் யந்திரம் அப்படியே மடித்து சுருளும் அது அழகா போட்டு திருஷ்டிக்காக பயன்படுத்தி போட்டுடலாம் இப்படி பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம் இது எத்தனை நாளைக்கு ஒருக்கா பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டேன்னா எனக்கு தெரிஞ்சு 2 மாதத்துக்கு ஒரு முறை 3 மாதத்துக்கு ஒரு முறை பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா நன்றி